சாம்பார் பொடி இல்லாமல் சிவப்பு பூசணிக்காய் மட்டும் போட்டு ஒரு சாம்பார். அரைக்கப் அளவுக்கு துவரம்பருப்பு 120 ml, பருப்போட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து வேக விடணும். 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வைக்கணும், இல்லைன்னா 1 விசில் வந்ததுக்கப்புறம் 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 இல்லை 3 மிளகாய் வத்தல், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை. பொடி போட்டு என்ன சாம்பார் வச்சாலுமே கடுகு, வெந்தயம், மிளகாய் வத்தல், பெருங்காயம் இதில் தாளித்தா நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம்னா 15-18 வெங்காயம், இல்லை பெரிய வெங்காயம் வெட்டினதுன்னா 1/2 கப் அளவுக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயத்தை அதில் போட்டு அந்த சூட்லேயே வதக்கினா போதும். பருப்பு 1/4 வாசி வெந்திருக்கு. என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட்ஸில் போடுங்க. சிவப்பு பூசணிக்காய் நல்ல பெரிய துண்டாக வெட்டினது, 1 கப் அளவுக்கு, 1/2 கப் தக்காளி, 2 ஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்தா போதும். தேவையான அளவுக்கு உப்பு, அதோட தாளித்து வச்சதையும் சேர்த்துடணும். மசாலா எல்லாம் நல்லா வறுத்துட்டு அரைச்சி செய்கிற சாம்பார், இல்லை மல்லித்தூள் மிளகாத்தூள் மட்டும் போட்டு செய்கிற சாம்பார், இதுக்கெல்லாம் தாளிக்கிற வடகத்தில் தாளித்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் அளவுக்கும் கொஞ்சம் கம்மியாக உள்ள புளியிலேருந்து கரைச்ச தண்ணி 1/2 கப் அளவுக்கு, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ 1 விசில் வச்சாலே போதும், பூசணிக்காய் வெந்துடும். பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிருச்சு. அப்புறம் என்ன, கொஞ்சம் மல்லி இலை கிள்ளி போட்டால் போதும். நான் இந்த சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு புட்டு பண்ணேன், அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன்.